பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் துதி ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராயிருக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளில் மீண்டுமாக உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமுகப்படுவதற்கு ஆண்டவராய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இந்த சிறப்பு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வழிபாட்டு வேலையிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க கேட்க இருக்கிற திருமறை பகுதி, சிந்திக்க இருக்கிற நம்முடைய ஆழமான கனமான வார்த்தைகள், நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலிகள், மன்றாட்டின் பலிகள், விண்ணப்பத்தின் பலிகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் நுகர்ந்து இந்த வழிபாடு வேலை எங்களுக்கு பொருளுள்ள வகையிலே நீர் மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவியின் பலனை இந்த வழிபாட்டில் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமையாக நாம் அனைவரும் பாமாலை 16 பாமாலையை நாம் பாடுவோம். ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை ஆண்டவருக்கு மகிமையாக நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக, ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோ? நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் தகப்பனே
பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரநலன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்ந்தாம்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8:18-25 முடிய, ரோமர் 8:18-25 முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறது. நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 180வது கீர்த்தனை, ஆதாரம் நீர்தானையா என்ற பாடலை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாய் நாம் இணைந்து பாடுவோம். Thank you.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நாங்கள் உம்முடைய கனமான வார்த்தைகளை சிந்திக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசவும், உம்முடைய வார்த்தையினாலே தொடர்ந்து நாங்கள் பலப்படுத்தவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிற ஏம்புகிற காரியத்தை தொடர்ந்து நாங்கள் இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்தவும், எங்கள் கிரியைகளினாலே எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நீர் தாமே அருள் தாரும். இந்த வழிபாட்டு வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு கூட நேர் பேசி உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலப்பட அருள் தருமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய திருச்சபையின் குடும்பத்தாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகி கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே எனது அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே பேராய் குடும்பத்தின் வாயிலாக நாம் சிந்திக்கிற தலைப்பு விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு என்பதை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 20:19 நீங்கள் பார்ப்பீர்களானால், நீ கோடாரியை ஓங்கி அதன் மரக்கிளைகளை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே, ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக, வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு ஆனவைகள் என்று வேதம் சொல்வதாக பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இயற்கையோடு இணைந்து வாழவும், படைப்பிலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களினாலும் மனுஷனுடைய ஜீவனுக்கானவைகளாய் அது அமைந்திருப்பதை திருமறை நமக்கு ஏம்புவதை நாம் காண முடிகிறது. பொதுவாக இன்றைக்கு வாழ்கிற உலக வாழ்வில் வேகமாக வளர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வின் வசதிக்காக இயற்கையை நேசித்து வாழாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். பொதுவாக இயற்கைக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருட்களை அன்றாட வாழ்விலே நாம் பயன்படுத்துவதன் மூலமாய் படைப்பின் மேன்மையை நாம் இழந்து வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இயற்கையை கடவுள் படைத்தார். பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் காண்பீர்களானால், இயற்கையை கடவுள் படைத்தார் என ஆணித்தரமாக படைப்பின் வரலாற்றிலே நாம் காண முடிகிறது. வானமானாலும் பூமியானாலும் சமுத்திரமானாலும் அவற்றில் உள்ள காட்டு மிருகங்களானாலும் பறவைகளானாலும் ஊர்வன நீர்வாழ்வன மனிதன் உள்பட அனைத்துமே கடவுளாலே படைக்கப்பட்டது என்று தொடக்க நூல் 1:2 நாம் காண முடிகிறது. கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாம் அழகானவைகளாய் இருந்ததை நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அவை நல்லது என்று கடவுள் கண்டார் என்று ஆதியாகமம் 1:31 சொல்வதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் கடவுள் சுமார் 8 மில்லியன் உயிரினங்களை படைத்தார் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அவற்றிலே 15% மாத்திரமே அறியப்பட்டுள்ளன. மனிதன் இன்னமும் வருடத்திற்கு 10,000 உயிரினங்களை புதிதாக கண்டறிந்து வருவதை நாம் அறிய முடிகிறது. பொதுவாக இந்த உலகம் முழுவதும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயற்கை வளங்களும் கர்த்தருடையது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏனென்றால் மனிதருக்காக மட்டும் அவைகள் படைக்கப்படவில்லை, அனைத்து உயிரினங்களுக்காகவும் இவை படைக்கப்பட்டன. ஏனென்றால் பூமி நாம் வாழும் வாடகை வீடு, அதன் வளங்களை யாரும் மனிதர்கள் அழிக்க முடியாது, அதற்கு உரிமை மனிதருக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் காற்று மாசு இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய தீங்காய் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. தட்பவெப்பநிலை மாற்றம், இன்றைக்கு அமில மழை, ஓசோன் படலம் பாதிப்பு, புவி வெப்பநிலை அதிகரிப்பு, நெகிழி கழிவுகள், அணு கழிவுகள், இரசாயன கழிவுகள், காடுகள் அழிப்பு, மரபணு மாற்றம், விவசாய நிலங்கள் இன்றைக்கு மாசுபடுத்துகின்ற உருவாக்கப்பட்டு வருகிற காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவே இந்த படைப்பை எப்படி நாம் திரும்ப கட்டப்பட வேண்டும், எதற்காக படைப்புக்கெல்லாம் மகுடமாயிருக்க மனிதரை கர்த்தர் அழைத்தார், படைத்தார், பொறுப்பை தந்தார் என்று சிந்திக்கும் விதமாக 3 விதமான தலைப்புகளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால்
ஏதேனின் செழிப்பை நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஏதேனினுடைய முன்னிலைமையை திரும்ப மறுகட்டுமானம் செய்வதில் கர்த்தர் கருத்துள்ளவராக இருக்கிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36:24-36 நீங்கள் பார்ப்பீர்களானால், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி அல்லது நீர் நிறைந்த இடம் என்பது பொருளாகும். ஆகவே இந்த மகிழ்ச்சி நிறைந்த நீர் நிறைந்த இடத்துல மீண்டும் இந்த அழகிய தோட்டத்தை உண்டாக்குவதற்கு கர்த்தர் முயலுகிறார். ஏனென்றால் இந்த அழகிய தோட்டத்திலே தான் கர்த்தர் செழிப்பையும் வனப்பையும் ஆண்டவர் நிறைத்திருந்தார். அது முழுமையாக இருந்ததை நாம் காண முடிகிறது. கடவுள் தாம் படைத்த மனிதரின் நல்வாழ்வுக்காக அக்கறை உள்ளவராகவே இந்த தோட்டத்தை அமைத்து அதிலே மனிதர்களை கர்த்தர் அமரச் செய்தார், அமர வைத்தார் என்று நம் திருமறையில் காண முடிகிறது. ஏனென்றால் இந்த ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அருந்த உணவும் அனுபவித்து மகிழ்வதற்கு கடவுளின் எழிலார்ந்த கைவேலை கொட்டி கிடக்கிற அநேக செயல்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இயற்கையின் நுகரும் கடவுளாகவே கர்த்தர் இருந்தார். ஏனென்றால் மனிதன் இதனை பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவரை போல சிந்தனை உள்ள, அவரை போல சாயல் உள்ள, அவரை போல பண்புள்ள, அவரை போல லட்சணமுடைய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவரது சாயலாக அவரது ரூபமாக மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் மனிதன் தனது மேன்மையை இழந்து இவ்விடத்திலிருந்து துரத்தப்படுகிற தருணத்திலே தான் ஏதேனின் வலமை எசேக்கியேல் தீர்க்கர் மீண்டுமாக எடுத்து சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய சீர்கேட்டை மீண்டும் நினைவூட்டுகிறார். உங்களின் தவறான செயல்களினால்தான் உங்கள் நிலம் பாழானது, ஆனால் ஏதேனை போல நீங்கள் மீண்டும் செழிப்புடன் வாழ்வீர்கள், திரும்ப கட்டப்படுவீர்கள், உங்கள் வாழ்வு செழிப்பாயிருக்கும் என்று இந்த தீர்க்கனின் வழியாய் கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரேவேல் மக்கள் தங்களின் தீய செயல்களை நீக்கி தங்களுடைய வாழ்வை புதுப்பித்து புனிதப்படுத்தி புதிய இருதயத்தோடு புதிய ஆவியை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கனின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாய் கர்த்தர் இந்த ஆலோசனையை நல்குவதாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சீரழிந்த படைப்புகளை புதுப்பித்து அவை யாவும் விளைநிலங்களாக பயிரிடுகிற நிலங்களாக மாற்றப்படும் என்று கடவுள் சொல்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய மீட்பின் திட்டமே பாழானவைகள் சீரழிந்தவைகள் திரும்ப கட்டப்படும், அவர் விவசாய நிலங்களாக பயிர் நிலங்களாக மாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுவதாய் பார்க்கிறோம். பாழாய் இருப்பது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் செழிப்பாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஏதேனின் வலமை நிலைநாட்டவே தேவனாய கர்த்தர் முயல்வதாக நாம் காண முடிகிறது. ஆகவே ஏதேனின் வாழ்வு திரும்ப இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அந்த உன்னதமான அனுபவத்தை தருவதில் கர்த்தர் கருத்துள்ளவராயிருந்தார். இன்றைக்கும் நாம் வாழ்கிற உலகத்தில் செழிப்பை வலமையை ஆண்டவர் தருவதற்கு நிறைவுள்ளவராக இருக்கிறார். ஏதேனின் மகிழ்ச்சி, ஏதேனினுடைய நீர்நிலையினுடைய பிரகாசம் இந்த உலகத்தில் திரும்ப நம்முடைய நாட்களிலும் ஆண்டவர் அருளுவதற்கு நாம் முனைப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், படைப்பினுடைய வேதனையை உணர்ந்து இருக்கின்ற தேவனாகிய கர்த்தரை நாம் காண முடிகிறது. படைப்பினுடைய வேதனையை உணர்ந்து அதற்காக பரிதபிக்கிற ஆண்டவரை நாம் திருமறையிலே காண முடிகிறது. ரோமர் 8:18-25 நீங்கள் கூர்ந்து பார்ப்பீர்களானால், பவுல் படைப்புகளுக்கெல்லாம் ஆள்தன்மையை கொடுக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் வானவில்லை மேகத்தின் மீது வைக்கிறார். எனக்கும் மண்ணுலகத்திற்கும் இடையே இது உடன்படிக்கையின் அடையாளமாய் விளங்குவதாக என்பதற்காகவே வானவில்லை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 9:12-13 மனிதரோடு மட்டுமல்ல படைப்புகள் அனைத்தோடும் கூட ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவராகிய கர்த்தர் திரும்ப செய்கிறார். நோவாவோடு மட்டுமல்ல முழு படைப்போடு கூட ஒரு உடன்படிக்கையை மீண்டுமாய் ஆண்டவர் ஏற்படுத்துவதை
நாம் காண முடிகிறது. ஆதாமினுடைய பாவத்தினாலே சபிக்கப்பட்டது நிலம். அந்த சாபம் கிறிஸ்துவை கொண்டு மீட்பராலே மீட்கப்பட்டதை, இரத்தம் சிந்தி மீட்கப்பட்டதை நாம் உணர முடிகிறது. ஆதியாகமம் 3:17-18 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய். ஆகவே ஆதாமாலே உண்டான சாபமானது திரும்ப ஆண்டவர் கட்டுவதற்கு முயல்வதாக நாம் பார்க்கிறோம். எதிர்பார்த்த பலனை அளிக்காத நிலையில் கடவுளின் படைப்பை மனிதர் இன்றைக்கும் சிதைத்து வருகிறோம். ஆகவே தான் நிலத்தின் பலனை முழுமையாய் அனுபவிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். ரோமர் 8:22 நீங்கள் பார்ப்பீர்களானால், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. விடுதலை அல்லது மீட்பை எதிர்நோக்கியே படைப்புகள் இன்றைக்கும் அது ஆவலாய் ஏக்கமாய் தவிப்பாய் உள்ளதை நாம் காண முடிகிறது. ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் அவருடைய அழகை அவர்கள் நோக்கி பயணிப்பதற்காகவே கர்த்தர் முயல்வதாக நாம் பார்க்கும். இன்றைக்கு இந்திய திருநாட்டில் நீங்கள் காண்பீர்களானால், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி என்று சொல்லி வளங்களை அளவோடு பயன்படுத்தாமல் அளவுக்கு மீறி பயன்படுத்தி நாம் அழித்து விட்டோம். ஆகவே தான் எம்எம் தாமஸ் அவர்கள் கூறும்போது, நாம் உயிரோடு கூட வாழ வேண்டுமெனில் இயற்கைக்கு போதுமான அளவு உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் வாழ்கிற இயற்கையோடு கூட அதனுடைய உரிமையை கொடுத்து அதனுடைய சாயலாக நாம் வாழ்வதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் எதிர்கால சந்ததிக்கு நாம் எதை விட்டு செல்ல போகிறோம், எதை நாம் எதை நாம் கொடுக்க போகிறோம், சுயலமான உலக செல்வத்தையா அல்லது பொதுநலமான இயற்கை வளங்களையா? இன்றைக்கு மனுக்குலம் இயற்கையின் மீது உள்ள மாறுபாடான எண்ணங்களை படைப்பை ஏங்க வைப்பதாக நாம் காண முடிகிறது. இன்றைக்கு இயற்கை அளவுக்கு மீறி சுயநலத்தோடு பயன்படுத்துவதால் படைப்பு முழுவதும் இன்றைக்கு பிரசவ வேதனைப்படுவதை நாம் காண முடிகிறது. படைப்புகளின் பேறுகால வேதனையில் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரும் உடன் இருக்கிறார். ஆகவே தான் மற்ற படைப்புகளுக்கு, படைப்புகளை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் முயலுவதாக நாம் காண முடிகிறது. இந்த பிரசவ வேதனைப்படுகிற இந்த படைப்புகளுக்கு மாற்றாக ஆண்டவர் படைப்புகளுக்கெல்லாம் வழிநடத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். 3வதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், நம் ஆண்டவரின் மனதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை போல மனம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, இயற்கையை நேசிப்பதற்கு, இயற்கையின் சூழல்களை நன்கு உணர்வதற்கு, இயற்கையை மாசுபடாமல் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் போதனை செய்தபோது பல கருத்தியல்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:26 நீங்கள் பார்ப்பீர்களானால், வானத்து பறவைகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள். ஏனென்றால் வானத்து பறவைகள் சுதந்திரமான ஒரு வாழ்வு அவைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. அது கூண்டிலே அடைத்து வைத்திருந்தாலும் திறந்த பிறகு அது சுதந்திரமாய் பறப்பது போல அதனுடைய வாழ்வு முழுவதுமாய் சுதந்திரமான வாழ்வு பறவைகளுக்கு அருளப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. அதை போலத்தான் மலர்கள் மாலை வாடினாலும் நாளை மீண்டும் ஒரு மலர் தன்னிலே தோன்றும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும் இருப்பதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் சொல்வதைப் போல பறவைகளைப் போல வாழுங்கள், மலர்களைப் போல வாழுங்கள், இயற்கையை மையப்படுத்தி வாழுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய போதனை, அவருடைய வாழ்க்கை முறை இயற்கையை சார்ந்து மையப்படுத்தி ஆண்டவர் போதிக்கிற சூழலை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நாம் காலை மாலை வழிபாட்டை நாம் ஆராதித்து வருகிறோம். அதிலே நாம் ஏறெடுத்த பாவறிக்கை ஜெபத்தை உற்று நோக்குவீர்களானால், செய்யத்தக்கவைகளையே செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம் என்று கூறுகிறோம். பாவம் என்பது செய்யக்கூடியவைகளை செய்யாதது, செய்யக்கூடாததை செய்வது. இயற்கையும்
கடவுளின் படைப்புகளுக்கும் எதிராக நாம் செய்ததையும் மேலும் செய்யக்கூடியதை செய்யாமல் இருந்ததற்காக நாம் அனைவரும் மனம் வருந்து கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பொதுவாக இன்றைக்கு ஒரு விபத்து நடக்கிறது என்றால் அதிலே நாம் காட்டுகிற கரிசனை, அதிலே நாம் காட்டுகிற பரிதாபம், உடனடியாக செயல்படுகிற நம்முடைய மனநிலை, இவற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நிலையிலே ஒரு காடு பற்றி எரிகிறது என்று சொன்னால், அல்லது விளைநிலங்கள் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால், நீர் ஆதாரங்களினுடைய வழிகளெல்லாம் அடைக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய கரிசனை, நம்முடைய பரிதாபம் அதில் கொஞ்சமும் இல்லாத ஒரு வேதனையான நிலையை மெய்ப்பிப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இயற்கையோடு இணைந்து வாழ்வது நமது வாழ்வு முறையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இயற்கைக்கு எதிரானவர்களாய் நடைபெறும்போது அதற்கு குரல் கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் அழைக்கிறார். இயற்கைக்கு எதிரானவைகள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அதற்கு குரல் கொடுக்கிற மக்களாய், கிறிஸ்துவ சமூகமாய் இருக்க கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆலய நிகழ்வுகள், குடும்ப நிகழ்ச்சிகள், இவற்றிலே நெகிழிகளை நாம் தவிர்ப்பது அவசியமான ஒன்று. இன்றைக்கு இந்த கொரோனா அச்சுறுத்தல் காலகட்டத்திலே, முதல் மூன்று ஊரடங்கு காலகட்டத்திலே, செய்திகளிலே, ஊடகங்களிலே வந்த அநேக செய்திகள், இப்பொழுது காற்று மாசு குறைந்திருக்கிறது, தண்ணீர் மாசு குறைந்திருக்கிறது, அல்லது ஓசோன் படலத்தினுடைய அந்த ஓட்டையினுடைய அளவு குறைந்திருக்கிறது, தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் பல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு அவைகள் அமைந்ததை நாம் காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய இல்லங்களானாலும், ஆலயத்தினுடைய வளாகங்களானாலும் மூலிகை பூங்காக்களை உருவாக்கவும், இயற்கையினுடைய இயக்கத்தை நீங்க செய்ய நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தாமே நம் அனைவருடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் நம்மை அணைத்து செல்கிறவராய், அடுத்த தலைமுறைக்கு வளங்களை கொடுக்கிறவர்களாய், அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான படைப்பை தருகிறவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இந்த உலக பயணத்தை நிறைவுள்ளவதாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு படைப்பினுடைய இயக்கத்தை மாற்றுகிறவர்களாக, படைப்பினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, ஆண்டருடைய சாயலாக, சிந்தனையாக அழைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த படைப்புக்கு பாதுகாவலாயிருப்போம். படைப்பை நேர்த்தியாய் பயன்படுத்துவோம். படைப்புக்கு ஜீவனை கொடுக்கிற முயற்சியில் இறங்கி உழைப்போம். ஏனென்றால் ஏதேனை நீங்களும் நானும் திரும்ப கட்டுவதற்கு செழிப்புள்ளதாய், வளமுள்ளதாய் கட்டுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே இந்த படைப்பு எல்லாம் பிரசவ வேதனைப்படுகிற இந்த துன்பம் நிறைந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நம்மை முழுவதுமாய் தேவ சித்தத்திற்கு தலைங்கு வணங்கி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, படைப்பை குறித்து, இயற்கையை குறித்து, உடைய நோக்கத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் தந்த இந்த சிறப்பான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. மெய்யாகவே இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அதற்கு கருவியாய் செயல்படுத்துவதற்கும், எங்கெல்லாம் இயற்கை மாசுபடுகிறதோ, எங்கெல்லாம் படைப்பு நசுக்கப்படுகிறதோ, அதற்கு குரல் கொடுக்கிற மக்களாய் வாழ ஆண்டவரே முடிந்தவரை இந்த உலகத்தை மாசு அற்ற உலகமாய் ஆண்டவரே நெகிழிகளை தவிர்த்து, எங்களுடைய ஆலய வளாகமானாலும், குடும்ப ஆண்டவரே வசிக்கின்ற இல்லங்களிலும் நாங்கள் மரங்களை நட்டு ஆண்டவரே இயற்கை மூலிகைகளை வளர்த்து இயற்கையை சாதகமாக்கி வாழ்கிற ஒரு பேணி காக்கிற மக்களாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, எங்களுக்கு நீ தந்த இந்த இயற்கையை சீரான முறையில் பயன்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து எழுந்தருளினார்.
परमंडी सर्वलम पिताेवन वलद वीटर आयोरुम अरीतोरवर परसुतावासुग्रेन पदवुम पशु ईक्यम पाव मंडिपूम सरीर उद्धव नि्य जीवन उन्े विश्वासें आम अंबरे नमदे तिरच सार्ज मूत विश्वासी तिर नलराज जोसफ्या कर्त नुणवियर पिने आई समानते कर्त कट नाम जबिपो कुरीपा कटकूटम आलय तुय मूप अनेक ईक्य संगे अड़ते कार्य वाल कटे आलय वीपा इं नई संदा कवर आलय पणिया उ वोद अल्द आयर इलम नम्बे तिरच अरंग अलुल नम्बे सभ्य अलुल अगे नहीं पड़कल अरकान इंटे वो अक्स नहीं से केटकोल्ड कुरीपा सुय विरपल मुड़ आलय पणियाो अल्द नम्बे तिरच अरंग पारिशाल नम्बे आलय तुय अलुल अर नहीं पड़क उ केटकोलो यार कटायपे दयवकूर इण केटकोल कटल कट नूत्र नाट कोरोना काल बाधिपे तिरच सार्जे कुटुंगु नाम उदीद मीडूकूट काल कटे देव नल्द नम्बे तिरच आगे कुटुंगु नाम एदवानल्यम आगे नहीं पणावो कासोलो नमदे कुरसो नहींपीना नलिंद मकुख्त नाम को तांग मुगे अंपिन वेगोला तिरछा कोरोना वैरस काल कटे इतर काल कटे दयवकूर नलिंद कुटे उंग अंपोड़कू ना केटकोल्ड सरपना तिरमण का तिरच अन अंपोड़कू वातुग्रो नान उन को नान उन्न कई विदे आदि आगम अधिकार पदनम तिरण तिरमण कुबतारे अंपोड़कूट वातुग्रो आदि आगम पन्म अधिकार मूं वसन भूमि वंशेल उन को आशीर्वद कर्तमे तमे मकना सशीर्वद तिरमण अन्य तिरच पेरायतर गुरुशेखर नेडुंगुन्रम येसुनाथर आलयते सार्ते तिरु रविचंद्रन रूपन रवि कुमारन महेश तिरुच्चबै चेन्नै पेरायम पड़प्पै गुरुशेखरम पड़प्पै सीएस कृष्णनाथर आलयते सार्ते कालम सेंद्र पार्थसारथि ईसाक कुमारत्ति कलैचेल्वी बेनिनाल तिरुमणत्तिले इणैक्कप्पड इरुक्किरार एन्बदै सभैयारुक्कु अरिविक्किरेन् इवर्गळै इंद तिरुमणत्तिल इणैक्कक्कूडादु न्यायमान कारणम तडैयेदेनम ओन्रेंडाल अदै सभैयिन पोदगरुक्कु एळुत्तिन मूलम तेरिविक्क वेंडुम इदु इवर्गळुक्कु मुदलाम तिरुमण अरिक्कै तलैगळै ताळ्त्ति आंडवरै नोक्कि जपिप्पोम
இந்த நாளிலே திருமண அறிக்கை வாசித்த பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக குடும்பத்தாருக்காக வருகிறோம். மனித வாழ்விலே தனிமை என்பதை விரும்பாமல் குடும்பம் என்கிற இறைச்சாயிலை விரும்பினவர் நீர். அப்படியாய் குடும்பமாய் கட்டப்பட இருக்கிற எங்கள் கிளை சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெற்றோருடைய மன விருப்பத்தின்படி பிள்ளையுடைய வாழ்வை உயர்த்தி கனப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவ்வாறாக பிறந்த நாளும் திருமண நாளும் காணுகின்ற நம்முடைய அடியவர்களுக்காக வருகிறோம். கர்த்தர் நீர்தாமே அவர்களை சிறப்பான வகையிலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த மா வருடத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தொடர்ந்து விளங்க நீதாமே கிருபைத்தார். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்கள் சபையினுடைய மூத்த அங்கத்தினராயிருந்த நல்ராஜ் ஜோசப் ஐயா அவர்கள் ஆண்டவரே உலக வாழ்வை கடந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை இழந்திருக்கின்ற அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே வேண்டிய சமாதானத்தை நிறைவான சந்தோஷத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நீர் வழிநடத்தும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன இஸ்ரவேலின் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையும் பலனுமாயிருந்து நீரே பாதுகாத்து வழிநடத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக ஆண்டவரை புகழ்ந்து பாடும் வண்ணமாய் பாடலின் 56 அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற பாடலை தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் உயர்த்தி பாடுவோம். So
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு நலமை துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய தெய்வீக கிருபைக்கு நேராக இந்த யூடியூப் வழியாக நாங்கள் ஆராதனையை மேற்கொண்டு எல்லா குடும்பங்களும் இதன் மூலமாக பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, இல்லங்களிலே உம்முடைய வசனங்களை தியானிக்க, எல்லாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க நீர் தந்திருக்கிற இந்த சிறப்பு வேலைக்காக நன்றி. மெய்யாகவே எங்கள் சபையின் குடும்பங்களுக்காக வருகிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு அச்சுறுத்தப்பட்டு வருகிற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் ஆண்டவரே, இந்திய திருநாட்டிலும் தமிழகத்திலும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற செங்கல்பட்டு மாவட்டத்திலும் எங்கள் அருகில் இருக்கிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு வெகு விரைவாய் பரவி வருகிற இந்த தொற்றினாலே அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையை நாங்கள் உணர்கிறோம். அநேக உயிரிழப்புகள், அநேக வேதனைகள் தொடர்ச்சியாய் ஆண்டவரே எங்கள் உடன் விசுவாசிகள் சந்தித்து வருகிற இந்த வேதனையான காலகட்டத்தில் ஆண்டவராக்கிறத்தின் மனமிறங்கி வந்து ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை மன்னித்து உம்முடைய சாயலையை ரூபத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு படைப்பை நாங்கள் பல்வேறு விதங்களிலே காயப்படுத்தியிருக்கிறோம். படைப்புக்கு உரிய கணத்தை தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. படைப்பை பாதுகாக்காமல் அதனுடைய வீழ்ச்சிக்கும் ஆண்டவரே அதை நாங்கள் அபகரித்த சூழல்களுக்காக உம்முடைய சமூகத்தில் மனவேதனையோடு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள், குறைகளை மன்னித்து ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த அந்த கனமான அழைப்பின்படியாய் படைப்பு முழுவதும் பிரசவ வேதனைப்படுகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, உலக வாழ்விலே, எங்கள் பயண வாழ்விலே நாங்கள் படைப்பை பாதுகாக்கவும், படைப்பு எங்கே நசுக்கப்படுகிறதோ, எங்கே அது ஆண்டவரே சிதைக்கப்படுகிறதோ, அதற்காக குரல் எழுப்புகிறவர்களாக உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கின்ற கனமான பொறுப்பிலே நாங்கள் சபையாய் தொடர்ந்து விளங்க நீ தாமி அருள்தாரும் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் பேராய குடும்பத்திலே அருள்துறை இந்திரா பால் அவர்கள் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற அவர்களை நீ தாமே இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களை பூர்ண சுகத்தை அருளும் ஆண்டவரே. ஆயரையும் பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் பொறுப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் உலக அளவிலே, பேராய அளவிலே ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாக இருக்கிற அநேக மக்களுக்காக வருகிறோம். எல்லாரையும் உம்முடைய சுகம் அளிக்கும் கரத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. குருசேகர் அலுவலர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஐக்கிய சங்கங்களுக்காக, பாடகர் குழுவினர், இசைக்குழுவினருக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக, சபை மூப்பர்களுக்காக ஆண்டவரே, மற்ற ஏனைய சங்கங்களுடைய கன்வீனர்களுக்காக, ஞாயிறு பாடசாலை, வாலிபர் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆசிரியர் குழு, நற்செய்தி குழு ஆண்டவரே, சபையில் இயங்கி வருகிற அத்தனை குழுவுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து குருமண்டல செயலரையும் பொருளரையும் ஆண்டவரே, கப்பேரர் கேட்டகிஸ்டையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உடைய பெருக்கமான சமாதானம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்து ஆண்டவர் எங்களை பொறுப்பெடுத்து உம்முடைய நிறைவான கிருபையினாலே எங்களை கனப்படுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்துமாறு இறையேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கடவுளுடைய ஆளுகைக்கும் ஆசீர்வாதத்திற்கு நம்மை பூர்ணமாய் தாழ்த்துவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம், கர்த்தருடைய வருகை மட்டும், ஆண்டருடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பூரணமாய் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். Oh,
அனைவருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.